இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேசி டி பரோட்டா. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே லொக்கேட்டடாக இருக்குன்னா பிரலாத் நகர். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே ஃபைரோஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் மெக்டொனால்ஸ் இருக்கும். ஸோ மெக்டொனால்ஸுக்கு அப்படியே பேரலெலாம் மேலே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னென்னலாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, இங்கே பாருங்க இந்த அளவுக்கு பெரிய கிளாஸில் உள்ள லெஸ்ஸி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், பட்டியாலா லெஸ்ஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் வந்து பரோட்டாலே எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் இங்கே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பேஸ் வந்து பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இன்டீரியர்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிம்மான லைட்லேயே தான் ரெஸ்டாரண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50-80% வந்து நார்மலாக உட்காந்து சாப்பிட்லாம். கோவிட் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் பிளேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலலாம் சர்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுறாங்க. அண்டு எல்லாமே மட்டில் இருக்குது, விச் மீன்ஸ் மண்பாண்டங்கள் இருக்குல்ல அதில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னென்ன நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னீர் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம், லெசன் பரோட்டா. லெசன் இந்த சென்ஸ் எப்படின்னா பூண்டு, பூண்டோட பரோட்டா. அண்ட் வந்து நான் வந்து ஒரு காம்போ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த காம்போவில் வந்து அது என்ன, கிசி ரொட்டி மிஸ்ஸியா, மிஸ்ஸி ரொட்டி அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, வந்தால் தான் தெரியும். ஸோ மிஸ்ஸி ரொட்டி கூடவே வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி சாஸ் கொடுக்குறாங்க, அண்ட் தென் கொஞ்சம் பட்டரு அண்ட் கொஞ்சம் கர்ட் அண்ட் தென் சாலட் இதெல்லாம் சேர்த்து தான். ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு ஒரு 700-800 கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிறத காமிக்கிறேன், ஆனால் அப்படி க்ளோஸ். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கர்டு வச்சுருக்காங்க. ஸோ கர்டு வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ற பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி. அண்ட் லேட்டர் வந்து என்ன பட்டரு ஸோ அழகாக இருக்குது, ஏதோ அந்த தீபம்லாம் ஏற்றுவாங்கல்ல கோவில் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாஸ் இது லெஸ்ஸி. நம்ம சுல்தான் படம் இந்த படத்துலலாம் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மோஸ்ட்லி வந்து பஞ்சாபீஸ் வந்து எப்படின்னா இந்த மாதிரி பெரிய கலரில் பெரிய லெவல் கிளாஸில் தான் வந்து மோர் பால் எல்லாமே குடிப்பாங்க. ஸோ அதை போட்டிருந்ததமாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள், இன்டீரியரு ஃபுல்லாக வந்து பாதாமை வந்து ஷ்ரெட்ஸ் பண்ணி மேலே போட்டிருக்காங்க. தென் சரியான திக் கன்சிஸ்டன்சியில் அந்த லெஸ்ஸி இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று வாங்கினீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக கொடுக்கலாம், 210 rupees காஸ்ட்யூ. ஸோ சலடும் வந்துருச்சு நமக்கு கூடவே. ஓகே, ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சாப்பிடும் போது நம்ம பேசலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பட்டியாலா லெஸ்ஸின்னு சொல்லி சொன்னோம்ல, ஸோ அந்த லெஸ்ஸி வந்து நம்ம சாப்பிட போகிறோம். காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பாதாமோட ஷ்ரெட்ஸு, அந்த பாதாமோட தூள். ஏய் அப்பா பயங்கர ரிச்சா இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த லெஸ்ஸி வந்து டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படின்னா திக்காக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லெஸ்ஸி வந்து உண்மையால் சொல்லணும்னா 260 or 210 சம்திங்கு, ஆனால் உண்மையாலே ஒர்த் ஃபார் மணி, மோர் தென் ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து அப்படி டெம்ப் பண்ணுது நம்மளை. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லெஸ்ஸியை ஃபுல்லாக வாங்க, ஒரு ஆளே குடிச்சிடலாம் கண்டிப்பாக. இந்த டேஸ்ட்டையும் வந்து ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நமக்கு வந்து நான் என்ன இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, மிஸ்ஸி ரொட்டி காம்போ. ஸோ அது வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தால் மக்கானி, அண்டு கூடவே வந்து கொஞ்சம் சாலடுன்ற பேர் வழியில் இது வச்சுருக்காங்க கொண்டக்கடல, அண்டு கொஞ்சம் பட்டர் இருக்குது. இதுதான் வந்து அந்த மிஸ்ஸி ரொட்டி. ஸோ மிஸ்ஸி ரொட்டின்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, கடலை மாவு இருக்குல்ல அதில் செய்யக்கூடியது அந்த மிஸ்ஸி ரொட்டி. ஸோ ரொட்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நான் இனிமேலாம் கொஞ்சம் அப்படியே இப்போ க்ளோஸ் மட்டும் வந்துருங்க. இது கொதிக்குது அப்படியே. ஸோ இதுதான் தால் மக்கானி, சரியான சூடாக இருக்குது உண்மையால். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாசம் செம்மையாக இருக்குது. இந்த ரொட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ளேவரு, ஏன்னா அந்த கடல மாவில் செய்கிறாங்கல்ல, அதனால் நம்ம அந்த கடல மாவு போண்டா எதனா சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது நான் மாதிரியே. அண்ட் இந்த தால் மக்கானி கூட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஜோராக இருக்குது.
தால் மக்கானினா வேற ஒண்ணும் இல்லை. பச்சை பயிர் இருக்குல்ல, அதே மாதிரி ப்ரௌன் கலர்ல ஒரு பயிர் இருக்கும்ல, அந்த பயிர் கிரேவி தான். கூடவே வந்து நமக்கு சலாட் கொடுத்துருக்காங்க. சலாட் வந்து இந்த சென்னா இருக்கும்ல, சென்னாவோடது. அட்டகாசமாக இருக்கு. மொத்தம் வந்து பாருங்க, மூணு ஒன்று நாலு, நாலு ரொட்டி, மிஸ்ஸி ரொட்டி, கொஞ்சம் அமௌண்ட் வந்து தால் மக்கானி, கொஞ்சம் சாலடு, பட்டரு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸு. இந்த காம்போ எல்லாம் சேர்த்து தான் 260 ருபீஸ். ரியலி வந்து ஒர்க் ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாயிருக்கு இது டேஸ்ட்டு. அந்த சுட சுட சாப்பிடணும். கொஞ்சம் ஆறி போயிடுச்சுனாலும் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து அம்மா என்ன ட்ரை பண்ணுறீங்க? அம்மாக்கு வந்து நான் என்ன வாங்குறேன்னா லெசன் பரோட்டா வாங்கணும். ஸோ அந்த லெசன் பரோட்டாவை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு காக்கிலோ பூண்டை வந்து அரைச்சி உள்ளுக்குள்ள வச்சு கொடுத்துருப்பாங்க போல. பூண்டோட ஃப்ளேவர் அப்படி இருக்குது. நிறைய யாருக்கு வந்து கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம், ஸ்டஃபிங் நல்லா காமிக்கல, கொஞ்சம் இரிட்டி இருக்குது. ஸோ உள்ளுக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அப்படி விசிபிளாக இருக்குது பாருங்களேன். நிறைய மூங் தால், அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க உள்ளுக்கில். ஸோ அதனால் ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஏண்ட கொடுத்தா நானே அடித்து முடிச்சிருவேன் போல, அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பரோட்டா. இது வந்து எங்கள் அண்ணனுக்கு வாங்கணும். யாருக்கு வாங்கினா எல்லாம் நம்ம டேஸ்டிங் தானே, இதையும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அவங்க மசாலா ஏதோ போடுறாங்க, வீட்டு மசாலான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து ஸ்பைஸியாக இல்லை, மீடியமாக இருக்குது. ருபி ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு செம்ம. எல்லாமே ஒர்த் ஃபார் மணிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் பரோட்டா லவர்ஸ். ஸோ தயிரையும் டேஸ்ட் பண்ணிடும் இதையும் விட்டுட்டு. என்ன அப்படியே மாட்டு மடியிலேருந்து அப்படியே பாலை கறந்து கடைஞ்சி எடுத்தது இது மாதிரி இருக்குது, தயிர் மாதிரி இருக்குது, சூப்பர். ஆமாம் உடம்பு சொன்னேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பசி வந்துருச்சு எனக்கு இன்றைக்கி. ஸோ அதனால் நான் குயிக்காக நான் சொல்லிட்டேன் என்ன நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆறி போயிடுச்சு. ஸோ ஆறுனதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் டேஸ்டிங் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து குறை சொல்கிறபடி எதுவுமே கிடையாது, எல்லாமே டேஸ்ட் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக பரோட்டா லவர்ஸ் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஸோ ரெஸ்டாரண்டோட லொக்கேஷன் வந்து அட்ரஸில், சாரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிச்சா கிருஷ்ணா மற்றும் என்னுடைய தாயார் பாலா. பாய்.